வணக்கம். விதை தீவிலிருந்து பிரியா ராஜநாராயணன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை காட்டுப்பாவக்காய். பாருங்கள், வெள்ளை காட்டுப்பாவக்காய் பார்த்தீங்கன்னா மற்ற மிதிப்பாகளோட மாதிரியே இதுவும் ஒரு ரகங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பச்சை காட்டுப்பாகள் இருக்குது, வைல்டு பெட்டர் கார்டுன்னு சொல்லிட்டு, அதே ரகம்தான் இதுவும். அதில் வெள்ளைங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செடியை சும்மா இங்கே இருக்கிற ஒரு சின்ன தொட்டியில் தான் போன டைம் போட்ட விதையில் தப்பி விழுந்து இந்த டைம் முளைச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் மக்கு குப்பை மட்டும்தான் இருக்குது. அந்த மக்கு குப்பையில் வளர்ந்துருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கிரில் இருக்குது, அதுக்கு மேலேயே படர்ந்துருக்குது. எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் இதை சாதாரணமாக தொட்டிகள்லையோ இல்லை பைகள்லையோ கூட நீங்கள் வளர்க்கலாம். லேண்டையும் இதை வந்துட்டு வளர்க்கலாம். சும்மா ஒரு குச்சியை வந்து, அதாவது மரத்தினுடைய சின்ன கிளைகளை வந்து ஊனி விட்டாலே போதும், அதுக்கு மேலே படர்ந்துருக்கும். இங்கே ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு செட்டப் கம்பி வந்து இருக்கிறதுனால அதிலே இது வந்துட்டு படர்ந்து வந்துக்குதுங்க. இதனுடைய இந்த காய் தன்மை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்கும். காய் பாருங்கள், முழுவதும் முள்ளு முள்ளாக, குட்டி குட்டியாக முள்ளு முள்ளாக இருக்கும். மேக்ஸிமம் சைஸே இது தான். இது பார்த்திங்கன்னா இப்போ பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இந்தது இதுக்கு மேலெலாம் வந்து இது பறக்காது. இவ்வளோதான் இதோடய ஸ்டேஜே, இவ்வளோ தான். ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்கும். கொஞ்சம் கசப்பும் இது இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடி தான், பெரிய எந்த பராமரிப்பும் இல்லை. நிறைய காய்கள் வந்துட்டு வச்சுருக்குங்க. பார்த்திங்கன்னா பாருங்களேன், இதெல்லாம் மஞ்சளாகி வந்துருச்சுங்களா, இது பழமாயிடும். இந்த விதைகளையும் நிறைய முன்ன பரப்பியிருக்கிறோம். இப்போவும் நிறைய பேர் விதைக்கிட்டுருக்கிறதுனால இது ஃபுல்லாக விதைக்காகவே இந்த கயதை வந்து விட்டாச்சுங்க. அதே மாதிரி எப்போ விதைக்கி விட்டாலும் சரிங்க, முதல்ல ஒரு ரெண்டு மூணு அறுவடையை வந்துட்டு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா இப்படி நல்லா தரச்சியாக இருக்கக்கூடிய நல்ல காய்களை வந்துட்டு விதைக்கி விடலாங்க. விதைக்கி விடுறது பார்த்திங்கன்னா இதிலே விட்டுட்டு முழுசும் நல்லா பழுத்ததுக்கப்புறமா இப்படியே விட்டுட்டிங்கன்னா, இங்கே நான் என்ன பண்ணோம், இப்படியே விட்டுட்டேன்னா எறும்புகள் போய் அந்த பல்பெல்லாம் சாப்பிட்டுட்டு விதைகள் மட்டும் கீழே உதிர்ந்து இந்த இடங்களில் இருக்கும். அதை நாங்கள் அப்படியே எடுத்து பயன்படுத்த அடுத்த பயன்பாட்டுக்காக பண்ணிக்கிறதுங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும் அந்த விதைகளை அப்படின்னா, சாணி இருக்குன்னா பச்சை சாணியில் இந்த விதைகளை உள்ளே அப்படியே பதிய வச்சு அப்படியே தட்டி வரட்டி மாதிரி தட்டி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் கூட நீங்கள் வந்துட்டு முளைக்க போடலாங்க இதனுடைய விதைகளை. அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை ரெண்டு வருஷம் வரைக்குமே நான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜிப்லாக் கவரில் இதனுடைய விதைகளை உள்ளே போட்டுட்டு அதில் சாம்பலோ எதுவும் பூசக்கூடாதுங்க. அப்படியே விதைகளை மட்டும் ஒரு பத்து நாளைக்கு வந்து நிழல் காட்டமாக கீழே உதிர்ந்ததுக்கப்புறம் அந்த பழத்துலேருந்து எடுத்த விதைகளை காய போட்டுட்டு எடுத்து ஜிப்லாக் கவரில் வச்சுட்டா இரண்டு வருடம் ஆனாலும் முளைப்புத்திறன் போகாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு வெள்ளை ரகம். இது மாதிரி பச்சை ரகமும் இருக்குங்க, அதையும் இப்போ பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பச்சை பாகல். இதுவும் பார்த்திங்கன்னா முள் முள்ளாக இருக்கும். அது ரொம்ப நெருக்கமாக முள்ளுகள் நிறையா வரும் இந்த இந்த மாதிரி. இது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு இருக்குங்க. இதுவும் வந்துட்டு வைல்டு பெட்டிருக்க தான், காட்டுப்பாகல் தான் இது. இதுதான் இதோடைய சைஸே. இதுக்கு மேலே இது போகாது. இதுக்கு மேலே நம்ம விடும்போது பழுத்துரும். எல்லாமே ஒரே மாதிரி தான். அதை விட இது கொஞ்சம் கசப்பு வந்து, அதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெள்ளையில் வந்து கசப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுங்க. இது ரொம்ப நல்லா மனமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. அதே மாதிரி தான் இதுவும், விதைகள் எடுக்கிறது, விதை நிறுத்தி எல்லாமே ஒன்று தாங்க. நம்ம எப்போவுமே ஜிப்லாக் கவரில் வச்சு அந்த விதைகளை திரும்ப நடும்போது நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு விதை நிறுத்தி வந்துட்டு இளநீர்லையோ தேங்காய் தண்ணியோ மாட்டு கோமியமோ ஜீவாமிர்தமோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து விதை நிறுத்தி செய்யலாம். ஈவன் மழை தண்ணியில் கூட கொஞ்சம் நேரம் ஊற போட்டு கூட நீங்கள் வந்துட்டு நடலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வகையான பாவக்காய் பார்த்துருக்கீங்க. வெள்ளைப்பாகல் ஒன்று, இந்த பச்சைப்பாகல், பச்சை காட்டு பாகல் ஒன்று, வெள்ளை காட்டுப்பாகல் ஒன்று. இதுவே வந்துட்டு குருவித்தலை பாவக்காய்னு சொல்லுவாங்க. இந்த பச்சையைத்தான், இதுதான் குருவித்தலை பாவக்காய்னு சொல்லுவாங்க, வைல்டு பெட்டர் கார்டு. ஸோ அதில் வெள்ளை ரகம். இன்றைக்கி இந்த ரெண்டு ரகத்தை பார்த்தீங்க. இன்னமும் நிறைய ரகங்களை பற்றியும் அதை எப்படி வளர்க்குறது இந்த மாதிரி பல அரிய தகவல்களை வந்துட்டு விதை தீவிலிருந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.